முலாம்பழை மில்க் ஷேக் பண்ணலாங்களா இதுக்கு தோல் சீவிடுங்க பழத்துக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பொடியாக கட் பண்ணதில் அப்படியே சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்துக்கூட அப்படியேவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு இது கூடவே சர்க்கரை போட்டுருங்க திட்டமாக நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை அது ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ பால் நல்லா காசி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததை எடுத்து இப்போ இதில் கலந்துக்கோங்க கலந்து திருப்பி நல்ல ஒரு ஓட்டு ஓட்டி இது உங்களை கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம் இது நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் இதை வடிகட்டோன்னு அவசியம் இல்லை இதை அப்படியே குடிக்கலாம் இப்போ உங்கள் முலாம்பழம் மில்க் ஷேக் ரெடி